ஹாய் கைஸ், நீங்கள் நான் பார்க்க ஒரு டைப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவால்வேட் கண்டெக்சுவல் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு டைப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ரொம்ப ஒரு ஈஸியான டைப் தான். ஸோ இந்த டைப்போட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொயரில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ மேலே இருக்கிற வேர்டு கீழே ட்ரான்ஸ்லேட் ஆகி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லை மேலே இருக்கிற வேர்டுக்கும் கீழே ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேர்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நோன்னு சூஸ் பண்ணிட்டு கீழே கமெண்டில் பேட்னு கொடுக்கலாம், இல்லை அந்த மேலே கொடுத்துருக்காங்களே கொயரி, ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சமைக்க கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இது இந்த டாப்போட ஒர்க் அண்ட் டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட் எல்லாமே. ஸோ இது தெரிஞ்சால் போய் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் குவாலிஃபிகேஷனோட ஃபஸ்ட் ஒன். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணது ரெஃபரன்ஸும் அந்த ட்ரான்ஸ்லேட்டும். ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்து சமி கொடுக்குறேன், அந்த தென் ஆன்சர் கரெக்டு, ஓகேவா? அந்த தென் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் அந்த கொயரியை காப்பி பண்ணிவிட்டு நோன் கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டு அந்த தென் ராங் ஒன். ஸோ கீழே ரெஃபரன்ஸில் இருக்க கரெக்டான மீனிங் தானாண்டு இது, பரவாயில்ல. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இது ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்குது, சேம் மீனிங் தான், எஸ்ன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன், அந்த தென் ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதனோட மீனிங்கும் கரெக்டு, ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க, அந்த தென் ஆன்சர் கரெக்டு. அதாவது கேட்கலாம், எப்படி ப்ரோ மேலே ட்ரான்ஸ்லேட்டும் கீழே ரெஃபரன்ஸும் கரெக்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இன்னொரு மொபைல் வச்சுருக்கேன். ஸோ அந்த மொபைலில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, ஸோ ஆன்லைனில் ட்ரான்ஸ்லேட்னா நம்ம கூகுள் டைப் பண்ணிட்டு, ஸோ அந்த வேர்டை டைப் பண்ணிங்கன்னா, ஸோ கீழே அதனோட மீனிங் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிடும், ஓகேவா? ஸோ நான் அப்படி தான் அது கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ இதுவும் மீனிங் கரெக்டு, ஸோ நான் எஸ்ன் கூட சப்மிட் கொடுத்துடலாம், அந்த ஆன்சர் கரெக்டு, ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதனோட மீனிங்கும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஸோ அதனால் எஸ் கொடுத்துட்டேன், அந்த ஆன்சர் கரெக்டு. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதுக்கும் மீனிங் கரெக்டாக இருக்குது, ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்து சமி கொடுத்துடலாம், அந்த ஆன்சர் கரெக்டு, ஓகே. அந்த ஸோ இதுவும் சேம், ஓ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஸோ அதனால் நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரான்ஸ்லேஷனும் ரெஃபரன்ஸும் சேமாக இருக்குது, சேம் மீனிங், ஸோ அதனால் இதுக்கும் எஸ்ன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ குவாலிஃபிகேஷன் அட்டம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்டில் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், தேங்க்யூ.